அன்பு உள்ளம் கொண்ட கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்னூல் எழுத்தியலிலே நாம் குற்றியலுகரத்தை சென்ற பதிவிலே கண்டோம். அந்த குற்றியலுகரத்தை பார்த்து முடித்தால்தான் குற்றியலிகரம் எளிமையாக புரியும் என்றும் அந்த பதிவிலே சொல்லியிருந்தேன். ஆக குற்றியல் இகரம் என்ற சார்பெழுத்தை இந்த பதிவிலே காணலாம். அதை போலவே பிரியுங்கள், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் என்று பிரிக்க வேண்டும். இகரம் என்றால் இ என்ற எழுத்து என்று பொருள். ஆக குறுகிய ஓசையை உடைய இகரம் எதுவோ அது குற்றியல் இகரம். ஆக இ என்பதற்கு ஒரு மாத்திரை அளவு இல்லையா? அந்த ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்கின்ற இகரத்திற்கு குற்றியல் இகரம் என்று பெயர். அந்த குற்றியல் இகரம் எந்தெந்த இடத்திலே வரும் என்பதை இங்கே பவணந்தி முனிவர் ஒரு நூற்பாவிலே சொல்லியிருக்கிறார். அந்த நூற்பாவை சொல்லி அதன் பொருளை சொல்லி எடுத்துக்காட்டு சொன்னால் இந்த செய்தி நிறைவு பெறும். யகரம் வர குரல் உ திரி இகரமும் அசைச்சொல் மியாவின் இகரமும் குறிய என்று சொல்லுகிறார். ஆக இ என்ற எழுத்து தன் மாத்திரையாகிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து எந்தெந்த இடத்திலே அது குறையும் என்று சொன்னால், குரல் உ என்று சொன்னால் குற்றியல் உகரம் என்று பொருள். ஆக குரல் உ என்ன ஆகும் என்றால், வருமொழியில யகரத்தை முதலாக கொண்ட சொல் வந்தால் நிலைமொழியிலே இருக்கின்ற குற்றியல் உகரமானது உ என்பது இ என்று தெரியும். ஆக யகரம் வர என்றால் வருமொழியிலே ய என்ற எழுத்தை, அதாவது யகரத்தை முதலாக கொண்ட அந்த ஒரு சொல் வந்தால் நிலைமொழியிலே குற்றியல் உகரம் வந்தால் அந்த உ என்பது இ என்று மாறும். அப்படி மாறக்கூடிய அந்த இ என்பது தன் மாத்திரையாகிய ஒரு மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். அதற்கு குற்றியல் இகரம் என்று பெயர். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, அசைச்சொல் மியாவின் இகரமும் குறிய. அதாவது மியா என்று சொல்லக்கூடிய ஒரு அசைச்சொல் இருக்கிறது. கேண்மியா, உண்மியா, சென்மியா, இதெல்லாம் பழைய இலக்கியங்களில் வரக்கூடிய இலக்கிய வழக்கு. இந்த இடத்துல வரக்கூடிய அந்த மியா என்பது அசைச்சொல் என்றால் என்ன பொருள்? அதாவது அங்கே செய்யுளிலே அந்த ஓசையை சரி செய்வதற்காக வரக்கூடிய ஒரு வகையான ஒரு இடைச்சொல் தான் மியா என்பது. அந்த மியா என்ற அந்த இடைச்சொல்லானது என்னாகும் என்றால், அதுவும் தன் மாத்திரையாகி, ஏன்னா மீ என்பதிலே ஒரு இ இருக்கிறதல்லவா, அந்த அசைச்சொல் என்ப மியா என்று சொல்லக்கூடிய எழுத்தில் இருக்கக்கூடிய இ என்ற எழுத்தும் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதுவும் குற்றியல் இகரம் எனப்படும். அப்போ குற்றியல் இகரம் என்றால் என்ன? குற்றியலுகரை சொல்லை நிலைமொழியாக கொண்டு வருமொழியிலே யகரத்தை முதலாக கொண்ட சொல் வந்தால் அங்கே உகரம் கெட்டு இகரமாக தோன்றும். அந்த இடத்திலே வருகின்ற இகரம் குறுகி ஒலிக்கும். ஒன்று. இரண்டாவது, அசைச்சொல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடைச்சொல், அது மியா என்ற இடைச்சொல். அந்த மியா என்ற இடைச்சொல் நிலைமொழியிலே உள்ள சொல்லோடு சேரும் பொழுது அதில் வரக்கூடிய இ என்ற எழுத்தும் தன் மாத்திரையாகிய ஒரு மாத்திரை அளவிலே குறைந்து ஒலிக்கும். அதற்கும் என்னவென்று பெயர்? குற்றியலிகரம் என்று பெயர். இதற்கு உதாரணம் என்ன என்றால், இங்கே உரையாசிரியர் சங்கர நமச்சிவாயர் கொடுத்திருக்கிற அந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். நாகியாது, ஆக நாகு கூட்டல் யாது நாகியாது. நாகு என்பது என்ன? நெடில் தொடர் குற்றியல் உகரம். அங்கே வருமொழியில் என்ன வருகிறது? யாது என்று வருகிறது. அப்போ நெடில் தொடர் குற்றியல் உகரமாக இருக்கும் பொழுது யாது என்று சொல்லக்கூடிய அந்த யகரத்தை முதலாக கொண்ட சொல் சேரும் பொழுது உ என்பது இ என்று மாறுகிறது. ஆகையினாலே அந்த இ என்பது தன் மாத்திரையாகிய ஒரு மாத்திரை அளவில்
குறைந்து ஒலிக்கிறது. ஆகையினால குற்றியல் இகரம். ஆக நாகியாது அப்படிதான் படிக்கணும். நாகி யாது அப்படி படிக்கூடாது. நாகியாது, எஹ்யாது, வரகியாது, கொக்கியாது, குரங்கியாது, அல்கியாது என்றுதான் வாசிக்க வேண்டும். வாசிக்கும் பொழுதே அதை அரை மாத்திரை உச்சரிப்பது போல வாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தமிழ் மொழி என்பது எப்படி நாம் அங்கே ஒலிப்பு முறையை கையாளுகிறோமோ, எப்படி உச்சரிக்கிறோமோ அப்படி எழுதக்கூடிய ஒரு மொழி. ஆகையினால நாம் உச்சரிக்கும் பொழுதே நாகியாது, எஹ்யாது, வரஹியாது, கொக்கியாது, குரங்கியாது, அல்கியாது என்பது போல வாசிக்க வேண்டும். ஆக நாகு, எஃகு, வரகு, கொக்கு, குரங்கு, அல்கு இதெல்லாம் வந்து குற்றியல் உகரம். இந்த குற்றியல் உகரத்தோடு யகரத்தை முதலாக கொண்ட சொல் சேரும். அப்படி சேரும் பொழுது தோன்றுகிற இ அது தன் மாத்திரையாகிய ஒரு மாத்திரையில் குறைந்து ஒழிக்கிறது. ஆகையினால் இது குற்றியல் இகரம். முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னேன், மியா என்ற அசை சொல் நிலைமொழியோடு சேரும் பொழுது அங்கேயும் அரை மாத்திரையாக ஒழிக்கும்னு சொல்கிறேன். கேள் கூட்டல் மியா, கேண்மியா, கேண்மியா. அப்போ அந்த அதில் வரக்கூடிய மீ என்பதில் இருக்கக்கூடியதில் கேண்மியா, அப்போ அரை மாத்திர அளவு ஒலிக்கிறது, அதுவும் குற்றியலிகரம். சென்மியா இப்படி வரும். இதெல்லாம் பெரும்பாலும் இலக்கியங்களிலே வரக்கூடியது தான். ஆகையினாலே இலக்கியங்களை படிக்கும் பொழுது இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகையினாலே யகரம் வர குரல் உ திரி இகரமும் அசைச்சொல் மிக மியாவின் இகரமும் குறிய, குறிய என்றால் குறுகி ஒலிப்பது, குற்றியல் இகரம் ஆகும் என்று சொல்லுகிறார். ஆக அந்த பொதுப்பட குற்றியலுகரம் 36 இருந்தாலும் மியா என்ற அந்த அசைச்சொல் வருவதனால குற்றியலுகரம் 37 எழுத்துகளாக வரும் என்று சொல்லி இங்கே சங்கர நமச்சிவாயர் சொல்லியிருக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டால் பிற்காலத்தில் நாம் மேல்வகுப்புகள் எல்லாம் போகும் பொழுது, அது உதாரணமாக இளங்கலை, முதுகலை இதெல்லாம் போகும் பொழுது இந்த நூற்பாக்களை இப்படி படித்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது மிக எளிமையாக புரியும் என்று சொல்லி இந்த குற்றியலுகரத்தை நிறைவு செய்வோம்.